ஏதோ இவர் மட்டும்தான் இந்த நாட்டிற்காகவே பிறந்தவர் போல பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வாட்சி வாங்கிறார், வாட்சி கட்டி கொண்டிருக்கிறார். அது ஏதோ பெரிய விஷயமாக விமர்சனம் செய்வது அது எனக்கு அழகாக தெரியவில்லை. எனக்கு இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டாரா அல்லது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை என்கின்ற நபர் வெளியிட்டாரா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு எங்களுடைய பதில், அதற்கேற்றவாறு எங்களுடைய பதில் இருக்கும். பெற்ற பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் மதித்து அவர்கள் செயல்பட்டால் இது போன்ற ஆணவ கொலை நடக்காமல் தவிர்க்கப்படலாம். அதனால் சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டேன், அதுக்கு மேற்கொண்டு விவாதம் செய்வது நல்லதில்லை என்று கருதுகிறேன். கழகத்தினுடைய தலை நிர்வாகிகளோடு சேர்ந்து ஆலோசித்து பொதுச் செயலாளர் எடுக்கின்ற இறுதி முடிவு தான் எங்களுடைய முடிவு. அண்ணாமலை வந்து தற்போது வந்து ஊழல் பட்டியலில் வெளியேறது சொல்லி அனைத்து கட்சிகளையும் வந்து இப்போ வந்து காயப்படுத்திட்டு இருக்காரு. இது எலெக்ஷன் நேரத்தில் எல்லாத்தையுமே வெளியிடுவேன்னு சொல்கிறாரு. இது வந்து அவர் அதிமுகவோட கூட்டணியை பிரிச்சுக்கிறதுக்கு அவர் எதனா முடிவு பண்ணுற மாதிரி தோணுதா? ஏன்னா அதிமுகவின் ஊழல் பட்டியலை நான் விடுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள், இது ஊழல் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்து இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டாரா அல்லது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை என்கின்ற நபர் வெளியிட்டாரா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவர் வெளியிட்டிருந்தால் குறைந்தபட்சம் அவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலத்தை தவிர எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்கம், அந்த மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இதுபோன்ற அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் மீது ஊழல் பட்டியல் வெளியிட இருக்கிறார்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். குறிப்பாக 134,000 அவர் வெளியிட்டிருக்கார் அண்ணாமலை அவர்கள். குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால ஆட்சியருடைய ஊழல்களையும் சொத்து பட்டியலையும் நான் அடுத்த ஆண்டு வெளியிடுவேன் அப்படின்னு அழுத்தமாக ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. கடந்த காலங்களில் அதிமுகவும் கூட ஆட்சி நடத்தியிருக்கு, காங்கிரஸும் ஆட்சி நடத்தியிருக்கு, ஆனால் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவும் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இவர் எந்த போக்கில் சொல்கிறாரு, இல்லை பொத்தாம் போக்கில் போகிற போக்கில் இவர் சொல்லிட்டு போகிறான்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே வைத்த வினாவிற்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டிருந்தால் அதற்கு எங்களுடைய பதில், அதற்கேற்றவாறு எங்களுடைய பதில் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வெளியிட்டிருந்தால் அதற்கேற்றவாறு எங்களுடைய பதில் இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ச்சி ஆணவ கொலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஊத்தங்கர் பக்கம் அருணகிரின்ற பகுதியில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு, ரெண்டு பேர் தெத்து. இப்போ வந்து இந்த நடப்பாண்டில் தமிழகங்களோட ஆட்சியில் இது வந்து உளவுத்துறை சீராக இயங்குதா, காவல்துறை சீராக இயங்குதா? உளவுத்துறை காவல்துறை என்பதை விட வாழ்கின்ற சமூகம் காலத்திற்கேற்றவாறும் பெற்ற பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் மதித்து அவர்கள் செயல்பட்டால் இது போன்ற ஆணவ கொலை நடக்காமல் தவிர்க்கப்படலாம். எனவே பெற்ற பெற்றோர்கள், உறவினர்கள் சமூகத்தினுடைய நிலைப்பாடை உணர்ந்து ஒரு காலகட்டத்தில் சமூகம் என்ற வகையிலே, சாதி என்ற வகையிலே தொலைதூரம் ஒதுங்கியிருந்த சமூகம் இன்று திருமணம் என்ற பந்தத்திலே உறவுகள் பலப்பட்டு வருகிறது. அப்படி எல்லா சமூகங்களும் உறவுகள் பலப்பட்டு வருகின்ற இந்த நல்ல சூழலில் பெற்றவர்களையும் அது ஏற்றுக்கொண்டு இதுபோன்ற ஆணவ கொலைகளை தவிர்ப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து திமுக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்களும் கேட்டிருக்கீங்க, அப்போ நீங்கள் திமுகவான்னு கேட்டிருக்கீங்க. இது சம்பந்தமான சட்டமன்றத்திலே பதில் சொல்லிவிட்டேன். அது ஒரு சமூக இது உணர்வுபூர்வமான பிரச்சனைகள், அதனால் சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டேன். அதுக்கு மேற்கொண்டு
விவாதம் செய்வது நல்லதில்லை என்று கருதுகிறேன். சார், அண்ணாமலை அவர்கள் வாங்கிய அந்த ரஃபேல் வாட்ச் வந்து 147 சேரநாதன் பொருட்டை வாங்கினேன் சொல்றாரு, முன்னுக்கு பிறமா அவருடைய கருத்து இருக்கு சார்? இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி இல்லை. இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் நேரத்தை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாட்ச் வாங்கிறார், வாட்சி கட்டி கொண்டு இருக்கிறார், அது ஏதோ பெரிய விஷயமாக விமர்சனம் செய்வது அது எனது அழகாக தெரியவில்லை எனக்கு. வாட்சி பண்ண நான் வாட்சியே கட்டுறதில்லை, வாட்சி கட்டுறதுன்றதுக்காக நான் வாட்சி கட்டல, வாட்சி கட்டலன்னு எல்லாம் ஊரில் தமிட்ட அடிச்சு திரும்பமா என்ன? அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண நடைமுறை. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான முக்கியத்துவமான ஒரு நிகழ்வுகள் இது போன்ற ஒரு சாதாரண நிகழ்வுகளால் அந்த முக்கியத்துவ நிகழ்வுகள் அதனுடைய அழுத்தம் குறைந்து விடுகிறது. 1,34,000 1,408 திமுகவுடைய சொத்துன்னு குற்றம் சாட்டுறாரு. ஆனால் ஆர் எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு, 1,408 சொத்து பட்டியலில் 15 அண்ணாமலை வெளியிடவில்லை, என்னோட ஒப்படைக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறார். அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நாம் அதில் நுழைய வேண்டிய அவசியம் இல்லையே. ஜூன் மாதம் வந்து நடைப்பயணம் எழுச்சி நடைபெணுமா, அந்த ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு சார். ஏதோ இவர் மட்டும்தான் இந்த நாட்டிற்காகவே பிறந்தவர் போல பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் பல ஆயிரம் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள், தியாகம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பல லட்சம் பேர் இந்த சமூகத்திலே நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் ரீதியாகவும் இருக்கிறார்கள், சமூக ரீதியாகவும் இருக்கிறார்கள். தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்காகவே சேவை செய்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற இந்த சூழலில் அவர் சொல்லுகிறார், அது அவருடைய கருத்து, அந்த கருத்திலே நாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஊழலை எதிர்த்து பாஜக மட்டுமே போராடுறதா சொல்கிறாங்க, ஆனால் அதிமுகவும் ஊழலை எதிர்த்து போராடுது, குடும்ப அரசியல் எதிர்த்து போராடுது. ஆனால் அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகின்றோசரம் பாஜக மட்டும்தான் ஊழலை எதிர்த்து போராடுதுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். இதை பொறுத்தவரையில் ஊழல் என்ற அந்த சொல்லுக்கு இது போன்ற கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக பாமர மக்களுக்கும் சேர்த்து செல்லக்கூடிய இந்த சூழலில் இந்த ஊழல் என்ற வார்த்தையில் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். உங்களுடைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த பேனா தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் கூட தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வருவதற்கு இதுவும் ஒரு சரியான ஆயுதமாக இருக்கும். உங்களை போன்றவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது, எங்களை போன்ற அரசியல்வாதிகள் நாங்கள் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அந்த தவற்றை உடனடியாக மக்களுக்கு எடுத்து சென்று மக்கள் மத்தியிலே எங்களை நிறுத்தக்கூடிய ஒரு இந்த சூழலில் தவறு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு. நாளை வந்து அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறிருக்கு, அது வந்து கர்நாடகாவில் கூட்டணி பற்றின ஒரு முடிவுகள் எடுக்கிறது. அது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய தலை நிர்வாகிகளோடு சேர்ந்து ஆலோசித்து பொதுச் செயலாளர் எடுக்கின்ற இறுதி முடிவு தான் எங்களுடைய முடிவு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.